வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் மூன்றாவது பாடம் இயற்கணிதம் எடுத்துக்காட்டு மூனில் பதினேழு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இருபது எக்ஸ் ப்ளஸ் முப்பத்தாறு பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் இருபத்தெட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் பதினாலு பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் இருபத்தி எட்டை காண்க அதாவது ரெண்டு கோயில் கொடுத்துருக்காங்க இதை நம்ம என்ன செய்யணுமா இதிலிருந்து இதை கழித்து நம்ம விடையை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் கொடுத்துருக்க எடுத்து அப்படியே எழுதிட்டேன் இப்போ பாருங்களேன் நம்ம கூட்டினாலோ கழிச்சாலோ பகுதிகள் வந்து சமமாக இருக்கணும் சமமாக இருந்துச்சுன்னா நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிரும் இங்கே பாருங்கள் பகுதி ரெண்டு சமமாக இருக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் இருபத்தெட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் இருபத்தெட்டு அப்போ பகுதிகள் சமமாக இருந்துச்சுன்னா தொகுதிகளை நம்ம என்ன செய்யலாம் அப்படியே கூட்டலாம் அல்லது கழிக்கலாம் இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ இதை நம்ம கழிக்க போகிறோம் பகுதியை ஒரு தடவை நம்ம எழுதுனா போதும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் இருபத்தி எட்டு இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இருபது எக்ஸு ப்ளஸ் முப்பத்தி ஆறு இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் இருந்தாலே நீங்கள் ப்ராக்கெட் போட்டுடணும் சரியா அப்போ தான் நமக்கு மைனஸ் ப்ளஸ் தப்பு வராது இந்த மைனஸ் இருக்குது ப்ராக்கெட் போட்டோம் இது அப்படியே வந்துடும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸு ப்ளஸ் நான்கு சரியா இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இருபது எக்ஸு ப்ளஸ் இந்த மைனஸ் வந்து இந்த முழு பிராக்கெட்டும் பொதுவானது உள்ள பெருக்கிடலாமா மைனஸையும் இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸ் எம்ப மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் மைனஸையும் ப்ளஸ் எம்ப இருக்குன்னா மைனஸ் பன்னெண்டு எக்ஸு மைனஸ் நான்கு பை இப்போ பாருங்க இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம் காரணிப்படுத்தலாமா எப்படி காரணிப்படுத்தணும் அப்படின்னா எ ஸ்கொயரோட கேளு ஒன்று பெருக்கல் மாறிலி உறுப்பு மைனஸ் இருபத்தி எட்டு ஓர் 28 இருபத்தெட்டு என்ன இருபத்தெட்டு மைனஸ் இருபத்தெட்டு பிளஸ்ஸையும் மைனஸையும் பெருங்க மைனஸ் ஓர் இருபத்தெட்டா இருபத்தெட்டு இங்கே எக்ஸோட கேளு என்ன இருக்கு மைனஸ் மூணு மைனஸ் மூணு இப்போ பாருங்க ரெண்டு நம்பர் பெருக்கும் போது நமக்கு மைனஸ் இருபத்தெட்டு வரணும் கூட்டினாலும் கழிச்சாலும் மைனஸ் மூணு வரணும் எந்த நம்பர் நாலேழா இருபத்தி எட்டு நாலேழா இருபத்தி எட்டு இங்கே ரெண்டு உறுப்பு மைனஸ் இருக்கிறதுனால பெரிய காரணிக்கு நம்ம மைனஸ் கொடுக்கணும் ஏழு தானே பெரிய காரணி ஏழுக்கு தான் அப்போ மைனஸ் கொடுக்கணும் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குன்னா மைனஸ் எழுதினாங்க இருபத்தெட்டு இது வேறு வேறு குறி வேறுனா கழிப்போம் ஏழுலேருந்து நாலு கழிச்சுன்னா மூணு பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனா மைனஸ் மூணு சரியா பை இந்த ஸ்கொயர் இருக்குது இல்லையா இந்த ஸ்கொயரை விட்டுட்டு அடிமானத்தை மட்டும் எடுத்து எழுதணும் அடிமானத்தில் என்ன இருக்குது எக்ஸு அப்போ எக்ஸு எக்ஸு இப்போ பாருங்கள் இதை நம்ம காரணிப்படுத்துகிறோம் நமக்கு என்ன வரும் எக்ஸு ப்ளஸ் நாலு அந்த குறியோடு சேர்த்து கவனமாக எடுத்து எழுதணும் நாளுக்கு முன்னால் எதுவுமே இல்லை ப்ளஸ்ஸு அப்போ எக்ஸ் ப்ளஸ் நாலு இன்டூ X மைனஸ் ஏழு எக்ஸு மைனஸ் ஏழு இப்போ பாருங்கள் இதில் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும் இருபது எக்ஸிலேருந்து பன்னெண்டு எக்ஸை நம்ம கழிக்கிறோம் கலிச்சா நமக்கு என்ன வரும் எட்டு எக்ஸு இருந்து 4 நம்ம கழிக்கிறோம் என்ன வரும் 32 என்ன 32 plus ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு பை பகுதியில் எந்த மாற்றம் இல்லை X ப்ளஸ் நாலு இன்டூ x மைனஸ் ஏழு சரியா இப்போ பாருங்க இதில் நம்ம எதை பொதுவா எடுக்கலாம் எட்டை பொதுவாக எடுத்துடலாமா எட்டை நம்ம பொதுவா வெளியே எடுக்கிறோம் அப்போங்க X ப்ளஸ் இங்கே முப்பத்து ரெண்டு இருக்குது நம்ம எதை பொதுவாக எடுத்திருக்கோம் எட்டை நம்ம பொதுவாக எடுத்துருக்கோம் அப்போ எட்டை எதை கொண்டு பெருக்குனா முப்பத்து ரெண்டு வரும் நாலை கொண்டு பெருக்குனா வருமா அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் நாலு இருக்கும் சரியா இதை நீங்கள் உள்ளே பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரணும் எட்டையும் எக்ஸையும் பெருக்குனா எட்டு எக்ஸ் எட்டு நாள் முப்பத்து ரெண்டு கரெக்டாக வந்துடுச்சா பை பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை எக்ஸ் ப்ளஸ் நாலு into எக்ஸ் மைனஸ் ஏழு சரியா இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுமா இந்த எக்ஸ் ப்ளஸ் நாலும் இந்த x ப்ளஸ் நாலும் கேன்சல் ஆயிரும் தொகுதியில் என்ன இருக்குது எட்டு பை பகுதியில் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஏழு சரியா இதான் என்னது கடைசியில் நமக்கு ஒரு விகித முறுக்கோவிலருந்து இன்னொரு விகிதம் முருகாவை கழித்து வர்ற ஆன்சர் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி